வணக்கம், ஹாய், ஹலோ அண்ட் வெல்கம் டு குக் வித் பேபிமா சேனல். நான் உங்கள் சுரேஷ் பேசுகிறேன். இன்னைக்கு கொஞ்சம் வித்தியாசமான இடத்துக்கு போகலாமா? ஆமாங்க, இன்னைக்கு நம்ம போக போகிற இடம் ரொம்ப வித்தியாசமாக இருக்க போது. இந்த காணொலி முழுக்க பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்கும். உலகிலே வேற எங்கும் காண முடியாத ஒரு அழகிய கோவில் இங்கே இருக்கு. அதை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல இந்த இடம் எங்கே இருக்குன்னு பார்ப்போம். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் திருமால்பூர் என்னும் ஊரில் இந்த அழகிய கோவில் இருக்கு. இந்த கோவிலோட பெயர் இன்றைக்கு கோனார் கோவில் என்று அழைக்கப்படுது. காஞ்சிபுரம் வழியாக வர காஞ்சிபுரம் திருப்பதி நெடுஞ்சாலை வழியாக சென்று திருமால்பூர் தொடர்வண்டி நிலையம் கடந்து இடதுபுறமாக திரும்பினால் இந்த இடத்திற்கு வரலாம். இப்போ இந்த இடம் தொல்லியல் துறையால் மிகவும் அழகாக பராமரித்து வரதை பார்க்க முடியுது. முதல்ல கோவிலை சுற்றி பார்க்கலாம், வாங்க. இந்த கோவில் முழுக்க சுற்றி பார்த்துட்டேன், எங்கேயும் என்னால் கோட்டங்களை பார்க்க முடியல. கருவறை சுவரும் முகமண்டப சுவரும் வெறுமையாக தான் இங்கே பார்க்க முடியுது. இது இந்த கோவிலோட தனிச்சிறப்பு. இந்த மாதிரி இந்த கோவிலுக்கு நிறைய சிறப்புகள் இருக்குது, ஒன்றுன்னா பார்க்கலாம், வாங்க. இந்த கோவிலோட கருவறை விமானம் மேற்பகுதி இல்லாமல் முகமண்டபத்துடன் பார்க்க முடியுது. அது போக இந்த கோவிலோட முகமண்டபம் கருவறையை விட சற்று அகலமாக பார்க்க முடியுது. இதுவும் இன்னொரு சிறப்பு. நல்லா சில்லுன்னு காத்தடிக்குது. சுற்றியும் வயல்வெளி, மனதுக்கு அமைதி தரக்கூடிய இந்த கோவிலோட முன்புறம் கண்களுக்கு ரம்யமாக காட்சியளிக்குது. வடிவத்தில் இந்த கோவில் சின்னதாக இருந்தாலும் பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. மற்ற கோவிலுக்கும் இந்த கோவிலுக்கும் ஏதாச்சும் வித்தியாசம் தெரியுதா? இந்த கோவிலோட நிறத்தை கவனிச்சிங்களா? காணொலி முழுக்க பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக தெரிய வரும். இந்த கோவிலோட தாங்குதளத்தில் கூட நம்ம முன்னோர்கள் ஒரு தனி அழகை சேர்த்துருக்காங்க. உபானம், ஜகதி, குமுதம், கண்டம், அதுக்கு மேலே பட்டிகை பார்க்க முடியுது. ஆக இந்த தாங்குதளம் பாதப்பந்த தாங்குதளமாக நம்ம பார்க்க முடியுது. இங்கே என்ன வித்தியாசம் பார்க்க முடியுது? ஆமாங்க, கோவில் முழுக்க ஒரு நிறம் பார்க்க முடியுது, ஆனால் இந்த பட்டிகை மட்டும் வெண்ணிற கற்களால் பார்க்க முடியுது. இது இந்த கோவிலுக்கு ஒரு தனி அழகை சேர்க்குது. பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. இதுவும் ஒரு தனிச்சிறப்பாக பார்க்க முடியுது. அடுத்ததா இந்த கோவிலோட போதிகை பார்க்கலாம், வாங்க. அட, இதில் என்னங்க சிறப்பு இருக்குது? ஆமாங்க, இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய வரலாறே இருக்குது, ஆனால் நம்ம அதுக்குள்ளே போக வேணாம். போதிகை அப்படின்னா என்ன? போதிகை என்பது ஒரு உறுப்பு. இது தூணோட மேல் பகுதியில் உத்தரத்தை தாங்கி நிற்கிற ஒரு பகுதி. இந்த கோவிலில் என்ன இருக்குன்னு பார்ப்போம். இந்த கோவிலோட கருவறை சுவரில் பார்க்கப்படும் போதிகை குளவுடன் கூடிய தரங்க போதிகை வடிவில் பார்க்க முடியுது. ஆக இந்த கோவில் முற்கால சோழர் காலத்திய கட்டுமானம் என்று நாம் புரிந்து கொள்ளலாம். இதுவும் ஒரு தனிச்சிறப்பு. அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய சிறப்பு மிகவும் தொன்மையானது. கருவறைக்கும் முகமண்டபத்திற்கும் இடைப்பட்ட பகுதியில் வடக்கிலும் தெற்கிலும் கொஞ்சம் உள்ளே அடங்கி இருக்குது. இந்த இடத்துல கோட்ட பஞ்சரங்கள் பார்க்க முடியுது. பெரும்பாலும் கோவிலோட இந்த கோட்ட பஞ்சரங்கள் தெய்வங்கள் இல்லாமல் வெறுமையாக தான் பார்க்க முடியும். இங்கே கூட அதே மாதிரி தான் இருக்குது. ஆனால் கோட்ட பஞ்சரங்கத்தோட மேலுள்ள இந்த மகரத்தோரணம் கவனிச்சிங்களா? தென்புறத்தில் அழகிய வேலைப்பாடோட கஜலட்சுமி அழகாக பார்க்க முடியுது. அதே மாதிரி வடக்கில் சிம்மவாகனியான துர்கை இங்கே பார்க்க முடியுது. இந்த இரண்டு சிற்பமும் பல்லவ சிற்பக்கலையுடன் ஒத்து போகிறதுனால இது பல்லவர்கால கட்டிடக்கலையாக இருக்கலாமோ என்று ஒரு சாரார் கருத்து சொல்கிறாங்க. இந்த கோட்ட பஞ்சரங்கத்தோட தூண்கள் துணை கம்புக்கு மேலே எழுப்பப்பட்டுள்ளதை பார்க்க முடியுது. இந்த கண்ட பகுதி பார்த்தீங்கன்னா வெறுமையாக இருக்கும். ஆனால் இந்த கோட்ட பஞ்சரங்கத்தோட தூண்களைத் தவிர மற்ற தூண்கள் எல்லாம் கண்ட பகுதிக்கு மேலே எழுப்பப்பட்டதை பார்க்க முடியுது. இந்த கோவிலோட தூண்களில் நிறைய வித்தியாசம் பார்க்க முடியுது. அதில் மாலை தொங்கல், நாட்டிய மாதர், அதோடு திருமாலின் குறிஞ்சிருப்பம் நிறைய பார்க்க முடியுது. வெண்ணை திருடும் கண்ணன், உரலில் கட்டிய கண்ணன்,
கோவர்த்தன மலையை குடையாக பிடித்த கண்ணன். இப்படி பல காட்சிகள் குறுஞ்சிற்பமாக இங்க பார்க்க முடியுது. இந்த குறுஞ்சிற்பங்களில் மிகவும் சிறப்பாக பார்க்கக்கூடியது கண்ணனின் குடக்கூத்து சிற்பம். பொதுவாக குடக்கூத்து சிற்பங்களில் கண்ணனோட ஒரு கையில் மட்டும்தான் இந்த குடத்தை பார்க்க முடியும். ஆனால் இந்த கோவிலில் கண்ணனோட இரண்டு கைகள்லையும் குடம் பார்க்க முடியுது. அதிகமாக இந்த மாதிரியான சிற்பம் வேற எங்கேயும் பார்க்க முடியாது. அது இந்த கோவிலோட தனிச்சிறப்பு. இந்த காணொளி தொடக்கத்தில் ஒரு கேள்வி கேட்டிருந்தேன், இந்த கோவிலோட நிறத்தை கவனிச்சிங்களான்னு. சரியா, இந்த நிறம்தான் இந்த கோவிலோட தனித்துவம். தஞ்சை பெருவுடையார் கோவிலில் கூட இந்த மாதிரியான கற்களை பார்க்க முடியாது. ஆனால் இந்த கோவிலோட கட்டுமானம் முழுக்க பச்சை வண்ண கற்களால் செய்யப்பட்டதை பார்க்க முடியுது. இந்த கோவிலை சுற்றியும் இந்த மாதிரியான கற்கள் எங்கேயும் பார்க்க முடியல. ஆனால் நம் முன்னோர்கள் இந்த கற்களை எங்கே இருந்து கொண்டு வந்தாங்க என்பது ஒரு புரியாத புதிர் தான். பெரும்பாலும் பச்சை வண்ண கற்களால் கட்டுமானத்தை பார்க்க முடியாது. ஆனால் இந்த கோவிலோட கட்டுமானம் முழுக்க பச்சை வண்ண கற்களால் செய்ததை நம்ம பார்த்தோம். அப்போது முற்காலத்தில் இந்த கோவில் ஒரு முக்கியமான கோவிலாக இருந்திருக்கணும். இது என்னோட ஐயம் மட்டுமே. அடுத்து கருவறை பார்க்கலாம் வாங்க. கோவிலோட கருவறை வெறுமையாக தான் இங்கே பார்க்க முடியுது. முகமண்டப வாசலுக்கு மேல் அட்டமங்கலம் செதுக்கப்பட்டுள்ளது. இதுவும் ஒரு அரிதான படைப்பு. கோவிலோட கூரை மிகவும் கச்சிதமாக செஞ்சிருக்காங்க, வாங்க பார்க்கலாம். மேல இருக்கிற வளபில பூதவரி ரொம்ப அழகா இருக்கு. பொதுவாக இந்த பூதவரி நம் முன்னோர்களின் மனநிலையை நமக்கு எடுத்து சொல்லும். கூரையோட ஓரப்பகுதியில் கொடிக்கருக்குகள் பார்க்க முடியுது. அதை ஒட்டி கபோத கூடுகளும் இடையில் சந்திர மண்டலம் அழகாக காட்டியிருக்காங்க. ஒவ்வொரு கபோத கூடுகளுக்குள்ள கந்தர்வ உருவங்கள் ரொம்ப நுணுக்கமாக செஞ்சுருக்காங்க. பார்க்க பிரமிப்பாக இருக்கு. கோவிலோட கட்டிடக்கலையோட நுணுக்கங்களை தெரிஞ்சுக்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா இந்த கோவில் உங்களுக்கு பெரிய பொக்கிஷமாக இருக்கும். இப்படி இந்த கோவிலோட சிறப்பு அடுக்கிக்கிட்டே போகலாம். அதுக்கு இந்த ஒரு காணொளி போராது. கோவிலோட கல்வெட்டு நமக்கு என்ன தகவலை சொல்லுது பார்ப்போம் வாங்க. கோவிலோட முன்புறத்தில் முதலாம் பராந்தக சோழனின் கல்வெட்டு பார்க்க முடியுது. மதுரை கொண்ட கோப்பரகேசரியான முதலாம் பராந்தக சோழரின் கல்வெட்டு தொடங்கி ராஜராஜ சோழன், சுந்தர சோழன், உத்தம சோழன், பார்த்திவேந்திரவர்மன், மூன்றாம் குலோத்துங்க சோழன் என்று பட்டியல் நீண்டுகிட்டே போகுது. கோவில் சுவர் முழுக்க கல்வெட்டுகள் நிறைஞ்சிருக்கு. பொதுவாக இந்த கோவிலோட கல்வெட்டுகள் இந்த கோவிலுக்கு பூஜைகள் செய்யவும் அணையா விளக்கு எரிப்பதற்காகவும் நிறைய பொன்னும் பொருளும் தானமாக கொடுத்த செய்தி நமக்கு இந்த கல்வெட்டுகள் சொல்லுது. அதுபோக இந்த கல்வெட்டு இறைவனை நின்றிருந்து அருளிய பெருமான் அடிகள் என்று சொல்லுது. முற்காலத்தில் இந்த இடத்த கோவிந்தபாடி என்று கூறப்பட்டதாக இந்த கல்வெட்டுகள் சொல்லுது. நின்றிருந்து அருளிய பெருமான் அடிகள், கோவிந்தபாடி, கண்ணனின் குறுஞ்சிற்பம் இவைகளை வைத்து இந்த கோவில் திருமாலின் கோவிலாக இருக்கலாமோ என்று கோணத்தில் வல்லுநர் பலர் கருத்து தெரிவிக்கின்றனர். இந்த கோவில் யாரால் எப்பொழுது கட்டப்பெற்றது என்ற தகவல் சரியாக கிடைக்கல. ஆனால் கல்வெட்டுகளை வைத்து சோழர் காலத்தில் கட்டப்பட்டிருக்கலாம் என்று வல்லுநர் பலர் கருத்து தெரிவிக்கின்றனர். எது எப்படியோ மொத்தத்தில் இந்த கோவில் ஒரு அரிய கலைப்பெட்டகம். மக்கள் அனைவரும் பார்க்க வேண்டிய இடம்தான் இது. நீங்களும் ஒரு முறையேனும் வந்து பாருங்கள். அடுத்து இன்னொரு காணொளி தொகுப்புடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.